பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வேதமே மனமகிழ்ச்சி என்ற இந்த பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராம் மூலமாக உங்களை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் 5:30 மணிக்கு உங்கள் வீடுகளில் நாங்கள் வந்து உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படி நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பெரோயா பட்டணத்தார் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால மற்றவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நற்குணசாலிகளாய் மாறுவதற்கும் வேத தியானம் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தை தியானிக்கும் பொழுது யோசுவா 1:8 சொன்னது போல, நம்ம வேதத்தை தியானிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு ஞானத்தை, ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். வேதம் நம்மளுக்கு வழிகாட்டும், அது வழிகாட்டுகிற தீபமாக இருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலைகளில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத நேரங்களில் இந்த வேதம் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. மனம் சோர்ந்த நேரங்களில் வேதம் நமக்கு ஒரு பலனை கொடுக்குற ஒரு நல் மருந்தாக இருக்கிறது. இப்படி நம்ம வேதத்தை குறித்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கும் வேதத்தின் மூலமாக, அந்த வாக்கு தத்தங்களின் மூலமாக நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது உண்மைதான். அதனால் இன்றைக்கும் நம்ம வந்து வேதத்தை தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் அந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக, இன்பமாக்கி கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஒரு ஜெபத்தை செய்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஆண்டவரிடத்துல நம்ம இருதயங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சாயங்கால வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படி, இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து ஆண்டவரே தியானிக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த 1 மணி நேரத்தை உங்களோட சமூகத்தில் நாங்கள் செல்லவிடும் பொழுது ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற வசனங்களிலிருந்து நீர் அதில் வைத்திருக்கிற ஆழங்களின் ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி, அதில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, எங்கள் இருதயத்தின் மனக்கண்களை நீர் திறந்திடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் செவிகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு சாய்க்கும் பொழுது உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளில் கேட்பதாக, நீர் ஆண்டவரே பேசுகிற சத்தத்தை ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் கேட்கும்படி ஆண்டவரே நாங்கள் எங்கள் செவிகளை ஆண்டவரே நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம். எங்கள் கண்களை, எங்களுடைய இருதயங்களை, எங்கள் சிந்தனைகளை ஆண்டவரே நாங்கள் ஒரு விசை உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேததியான நேரத்தை நீரே பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல வேதத்தை தியானிக்க போகிறோம். வேதத்துல 1 நாளாகமும் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 1 நாளாகமும் 1 அதிகாரம். இதை பார்த்தோடனே உங்க எல்லாருக்கும் என்ன தோணுது என்பதை நீங்கள் லைவ் சேட்டில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை நீங்கள் பதிவிடுங்க. நம்ம எல்லாருக்குமே இதை பார்த்தோன்னே, ஐயோ இவ்வளோ பேரா, பாதி பேர் புரியவும் புரியாது, பாதி பேர் வாசிக்கவும் கஷ்டமாக இருக்கும். நம்ம நிறைய நேரங்களில் சின்ன வயசுலலாம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 1 நாளாகமும்ல இந்தக்கு 4 ஆகமும்ல நிறைய இந்த மாதிரி வரும் இல்லையா? எண்ணாகமத்துலேயும் நிறைய நம்பர்ஸ் கணக்குகள் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே போயிடுவோம். இதை பார்த்தாலே நமக்கு அவன் இவனை பெற்றார், இவன் யார் யாரை பெற்றா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனால் சமீபத்தில் ஒரு நாள் இந்த 1 நாளாகமத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அதுதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஸோ இந்த அதிகாரத்துலேருந்தே இவ்வளோ காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோன்னா வேதத்தில் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. இந்த சாப்டர்லேருந்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். முதலாவதாக நம்ம பார்த்தா இந்த சாப்டர் ஃபுல்லாக அவங்களுடைய குமாரர், இவங்களுடைய தகப்பனார், இவங்க அவங்களை பெற்றார்கள், இவங்களை பெற்றாங்க, இந்த மாதிரி ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, நம்முடைய ஆண்டவர் சந்ததிகளை பெருக பண்ணுகிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமை பார்த்து சொன்னார்,
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அதே மாதிரி இதில் பார்க்கும் பொழுது ஆதாம் தலைமுறையிலிருந்து ஒவ்வொருவராக, அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து யாரெல்லாம் பிள்ளைகள் பெற்றார்கள் என்பதை குறித்து தொடர்ந்து நம்ம வாசித்து அது பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு ஜப குறிப்பாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம், ஆனால் நம்முடைய குடும்பத்திலேயோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களோ எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஒரு ஜப குறிப்பை நம்ம ஏறெடுக்கலாம். ஏன்னா ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களை கொடுத்துருக்குறீங்களே, என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை கொடுங்க, அல்லது எனக்கு பிள்ளைகளை கொடுங்க, அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச இந்த சகோதரிக்கு இந்த சகோதரனுக்கு குழந்தைகளை கொடுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஏன்னா பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், அப்போ ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஆதாம் ஏவாளை அவர் சிருஷ்டித்து அவங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய முக்கியமான ஆசீர்வாதங்களில் ஒன்று இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம், சந்ததிக்குரிய ஆசீர்வாதம். ஸோ இதிலிருந்து இவ்வளோ பிள்ளைகள், இவ்வளோ பெற்றோர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் பிறப்பது ஆண்டவருடைய சித்தம். ஸோ அந்த சித்தத்திற்கு மாறாக இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நம்ம அழித்து ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இந்த வம்ச அட்டவணையை எந்த நிறைய இடத்துல இருக்குது, மத்தையில் இருக்குது, இப்படி ஆதியாகமத்தில் இருக்குது, இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, ஆதாமை ஆசீர்வதித்தீரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு குழந்தை தாங்கப்பா, இப்படி நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நம்ம தேசத்தில் எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போனால் தெரியும், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு கூட நிறைய மெசேஜ் வரும்பொழுது எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, 15 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவங்க வடிக்கிற கண்ணீர் எவ்வளோ வேதனை. ஸோ இந்த மக்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கும் பொழுது இவ்வளோ பிள்ளைங்களை கொடுத்தீரேன், எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் தேசத்திலும் இருக்கிற சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு குழந்தைகளை கொடுங்கப்பா, குழந்தைகளை கொடுங்கப்பா என்று சொல்லி நம்ம கெஞ்சி கேட்கணும். இது ஒரு ஜெபக்குறிப்பாக நம்ம இந்த பகுதியிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆமீன். இந்த பெயர்கள், இந்த அட்டவணையிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் ஜெபக்குறிப்பு ஆர் ஒரு 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 காரியம் என்று சொன்னால், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நம் சந்ததிக்காக ஜெபிக்கணும் என்று, சந்ததி பெருக வேண்டும் என்று ஜெபிக்கணும் என்ற ஒரு ஜெபக்குறிப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 43 வாசிக்கலாம். இதே பகுதியில் 43 இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள் பேயோரின் குமாரன் பேலா என்பவன், இவன் பட்டணத்தின் பேர் தின்கபா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 51 ஆதாத் மறித்த பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அல்யா பிரபு, ஏதேத் பிரபு. அப்புறம் தொடர்ந்து பார்க்கும்பொழுது பிரபு பிரபுனே பேர் சொல்லப்பட்டிருக்கும். இதே மாதிரி இதே காரியம் ஆதியாகமும் 36 நம்ம பார்க்கலாம். ஆதியாகமும் 36:15 இந்த பிரபுக்களை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த வம்ச அட்டவணையில் ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்கள் ஆவன, ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிபாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு. இப்படி பல விதங்களில் பிரபு பிரபு அப்படின்னு எழுதப்படுகிறத பார்க்குறோம், ராஜாக்கள். ஸோ இதை வாசித்த பொழுது எனக்குள்ளே ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரே இந்த அட்டவணையில் இந்த மக்களுக்கு ஏசாவின் சந்ததியில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய சந்ததியிலேயும் பிரபுக்களை கொடுத்தீரே. அப்போ பிரபுக்கள் ராஜாக்கள் பிறந்தாங்க. இன்னும் பார்க்கும் பொழுது சவுல் ராஜா, தாவீது ராஜா, தாவீதுடைய பிள்ளைகள் வம்ச அட்டவணை தொடர்ந்து வரும் பொழுது நிறைய ராஜாக்கள் தோன்றினார்கள். அப்போ ஆண்டவரே எங்களுடைய சந்ததியிலையும் ஆளுகிற ராஜாக்களை எழுப்புங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை பிரபுக்களாக மாற்றுங்க,
பிரபுக்கள் அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது ஆளுகை செய்கிறவங்க, இப்படிப்பட்ட பிரபுக்களையும் ராஜாக்களையும் எழுப்புங்க இயேசப்பா என்று சொல்லி ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஸோ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இப்படிப்பட்ட பிரபுக்கள் ராஜாக்கள்ங்கிற பெயர்லாம் வரும்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் சந்ததிகள் அடிமைகளாக இல்லை, எங்கள் சந்ததிகள் ஆளுகிறவர்களாக மாற்றுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிரபுக்களாக ராஜாக்களாக உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மை கழுவி ராஜாக்களாக பிரபுக்களாக ஆசாரியர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்னா, ஏன் நம்முடைய சந்ததியும் ஆளுகிறவர்களாக மாற முடியாது? ஏன் நம்முடைய சந்ததிகளிலிருந்து ஆளுகிற பிரபுக்கள் எழும்ப முடியாதா? ஆகவே நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்கள் சந்ததி ஆளுகிற சந்ததியாக மாறுவதாக, எங்கள் சந்ததியில் பிரபுக்கள் தோன்றுவார்களாக என்று நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம், நம் சந்ததி பெருகணும் என்று நம்ம பார்த்தோம். நம்ம பிள்ளை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்க ஒரு ஒரு லெசனாக இந்த அட்டவணைகள்லேருந்து பேரட்டனவைங்கள்லேருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட ராஜாக்கள் பிரபுக்கள் தோன்றி இருக்கிறாங்க இந்த அந்த அவங்களுடைய ஜீனியாலஜியில். ஸோ நம்முடைய சந்ததியிலையும் பிரபுக்கள் ராஜாக்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நம் பிள்ளைகளை வைக்க வேண்டும். பிரபுக்களாக இருக்கணும், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது, அவங்க ஆளுகிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஆளுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைங்க எல்லாரும் ஐஏஎஸ் படிப்பு படித்து நல்ல ஒரு கலெக்டர் உத்தியோகத்துக்கு வந்தால் உண்மையிலே மக்களுக்கு நன்மை செய்கிறவங்களா மாறுவாங்களே. ஸோ அப்படி நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பார். அவர்கள் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஆமீன். ஆமீன். இன்றைக்கு அநேக பெற்றோர் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவரை பற்றி பேசணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், அப்படிப்பட்ட பிள்ளைகள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் இல்லை. நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அவங்க அது செய்யணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சமுதாயத்தில் பெயர் புகழோடு இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளுக்கு துணைகளை தேடும் பொழுது கூட ஊழியக்காரங்களா வேணாம், நல்லா வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்படிதான் அவங்க நோக்கமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிறவர்களாய், கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாய், கர்த்தரை துதிக்கிறவர்களாய், அவரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாய் மாற வேண்டும். யாராவது ஒருவராவது நம்ம குடும்பத்தில் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை அறிந்தவர்களாகி இருக்கிற நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமீன். சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எங்கள் சந்ததிகள் உம்மை சேவிக்கிறவர்களாக, தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களாக, உம்மை வெளிப்படுத்துகிறவங்களாக, உங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களாக மாற்றுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே நம்முடைய சந்ததியை கர்த்தர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். இப்போ பார்த்தா 1 தொடங்கி 2, 3, 4, 5 தொடர்ந்து இதில் வந்து சந்ததிகளை குறித்தும் அவங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ 4 நம்ம வரும் பொழுது அங்கு ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். 4:9-10 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கே நம்ம பார்க்குறோம் யாபேஸை குறித்து பார்க்குறோம். யாபேஸ் வந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவங்களோட தாய் சொல்கிறாங்க, துக்கத்தோடையே நான் உன்னை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
துக்கத்தோடு பெற்றதுனால உனக்கு யாபேஸ். அப்போது யாபேஸோட பெயர் அர்த்தமே துக்கத்தில் ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை இல்லையா? ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து நீ யாபேஸ், நான் உனக்கு துக்கத்தோடு பெற்றேன், துக்கத்தோடு பெற்றேன் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு யானையை வந்து சின்ன வயசுலேயே இருந்து சங்கிலியில் கட்டி ஒரு இடத்துல கட்டி வச்சுருவாங்களாம். ஸோ அது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் பண்ண முடியும், அந்த அந்த செயின் அந்த சங்கிலியோடு சேர்ந்து, அதுக்கு மேலே அதால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த சின்ன வயசுலேயே அந்த 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 ஒரு கம்புலேருந்து அந்த இந்த ரேடியஸ் வரைக்கும் தான் அந்த எந்த எவ்வளோ தூரம் அந்த செயின் இருக்கோ அது வரைக்கும் தான் அதால் சுற்றி சுற்றி வர முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. இப்படி அந்த யானையை பழக்க வைப்பாங்களாம். ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த செயினை கழட்டினாலும் அதால் அந்த அந்த வட்டத்தை தாண்டி போக முடியாது. ஏன்னா அதோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளால் இவ்வளோ தூரம் தான் போக முடியும், இதற்கு மேலே நம்மளால் போக முடியாது என்று சொல்லி அது மைண்டில் அப்படியே ஆயிருமா. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் உன துக்கத்தோடையே பெற்றேன், துக்கத்தோடையே பெற்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாபேஸோட மனநிலை எப்படி கஷ்டமான ஒரு கசப்பான ஒரு ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். நான் வந்ததுனால நான் துக்கம், நான் துக்கத்துலேயே என் குடும்பத்துக்கு நான் வந்ததுனால ஒரு சந்தோஷம் இல்லை, துக்கத்தோடு எங்கள் அம்மா பெற்றாங்க, நான் ஒரு துக்கத்தின் மகன் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் இருந்திருக்கோம் இல்லையா, ஒரு ஒரு ஆழமான ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, 10 வசனத்தை வாசிக்கலாமா? தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. ஒருவேளை அவர் சின்ன ஒரு ஒரு வீட்டில் இருந்திருப்பார், இல்லைனா அவருக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் ஜெபிக்கிறார், என்னை எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்திருளுங்க என்று அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்பொழுது அவன் கனம் பெற்ற ஒரு மனிதனாய் சகோதரரிலும் பார்க்கிறோம், முன்னாடி வசனத்துல பார்க்கிறோம், தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவராய் இருந்தார். ஹலலூயா. நம்ம ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்தார். ஒருவேளை அவங்க தாயாருக்கே அவங்களை குறித்ததான ஒரு தரிசனம் இல்லை, என் மகன் ஜெபிக்கிறவனா இருப்பான், கனம் பெற்றவனா இருப்பான்னு அவங்க தாயாருக்கு தெரியல. அவங்க துக்கத்தில் நான் அவனை பெற்றுட்டேன், நீ ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த சந்ததியில் ஒரு அந்த அவங்களுடைய மகன் இப்படி ஒரு ஜெபிக்கிறவனாய் மாறும் பொழுது ஆண்டவர் அவங்க பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். ஆமே. ஸோ நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்கள் சந்ததி எங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களா வளரட்டும் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கணும். ஸோ தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற அளவுக்கு, சூழ்நிலைகளை மாற்றுகிற அளவுக்கு ஒரு ஜெப வீரனாக யாபேஸ் காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆமே. அதே போல தான் நம்ம ஆதியாகமம் 29 கொஞ்சம் பார்க்கும் பொழுது லேயாள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிறதை பார்க்கிறோம். அவள் வந்து பெயர் சூட்டும் பொழுது அவளுடைய சூழ்நிலை துக்கம்தான், வேதனை தான், கணவர் நேசிக்கலை, தன்னுடைய சகோதரியை தான் நேசிக்கிறாரு, திருமணம் பண்ணியும் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறேனே என்று கஷ்டப்பட்டாலும் அவள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணின பொழுது ஒரு குழந்தையை கொடுப்பார். உடனே அவள் சொல்லுகிற காரியம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை என்று சந்தோஷத்தோடு கர்த்தர் அவளுக்கு பதில் கொடுத்ததின் விளைவாக அவள் பிள்ளைகளுக்கு அழகாக பெயரிடுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்ததிகளை பார்க்கும் பொழுது, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் சந்ததியும் ஜெபிக்கிற சந்ததியாக மாற்றுங்கப்பா, நாங்களும் ஜெபம் பண்ணணும், நாங்கள் என்ன ஜெபிக்கிறோமோ அந்த விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார், நம்முடைய சந்ததிகளின் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். அடுத்ததாக நம்ம வாசிக்க வேண்டிய பகுதி 1 Kings 5:18 18 வாசிப்போமா? 18. ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். இந்த பகுதியில் யுத்தம் பண்ணுகிற பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சந்ததி, கர்த்தருடைய கிருபையினால் ஆளுகிற சந்ததி, இதெல்லாம் குறித்து பார்த்தோம், ஜெபிக்கிற சந்ததியை பார்த்தோம்.
இங்கே பார்க்கும் பொழுது யுத்தம் பண்ணுகிற ஒரு சந்ததியை பார்க்குறோம். ஸோ யுத்தம் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னாலும் ஜபம் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் யுத்தம் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. இது யுத்த ஜபத்தை குறிக்கிறது. அந்த நாட்களில் லிட்ரலாக சத்ருக்கள் வருவாங்க, சத்ருக்களோடு கூட யுத்தம் பண்ணுவாங்க. ஈட்டி, கேடகம், வில்லு எல்லாத்தையும், பட்டயம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் கிடையாது, ஆனால் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6 நம்ம பார்க்குறோம். அதனால நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது அங்கே வந்து கேடகம், நம்ம இடத்துல நம்ம பகுதியில் பார்க்கும் பொழுது எபேசியரில் விசுவாசமாகிய கேடகம், அப்புறம் இங்கே பட்டயம், அங்கே ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய பட்டயம், இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆகவே யுத்தம் பண்ணுகிற ஒரு சந்ததியாக நம்ம இருக்கணும். அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி இந்த சந்ததிகளில் யுத்தம் பண்ணுவதற்குன்னு ஒரு சில பிள்ளைங்க இருந்தாங்களோ, சந்ததிகள் இருந்தாங்களோ, ஒவ்வொரு கோத்திரத்திலும் யுத்தத்துக்குன்னே கொஞ்சம் பேரை பிரிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்ணுகிறவங்களா இருக்கணும், நாமும் யுத்தம் பண்ணுகிறவங்களா இருக்கணும், சத்ருவை எதிர்த்து நம்முடைய சந்ததிகளும் யுத்தம் பண்ணுகிற சந்ததிகளாக இருக்கணும். அதற்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் யுத்தம் பண்ணுகிற பிள்ளைங்களாக, யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக, சாத்தானை எதிர்த்து ஜெயிக்கிற பிள்ளைங்களாக எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க. ஏன்னா சாத்தான் தந்திரமாக நுழைஞ்சி இன்னைக்கு குடும்பங்களை கெடுக்கிறான், போராட்டங்களை உண்டு பண்ணுகிறான். அவங்க போகிற பாதையில் சத்ரு எப்படி வர்றான்னு தெரியல, ஆனால் யுத்தம் பண்ணுகிற பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக சத்ருவை எதிர்த்து நிற்பாங்க, சத்ருவை அழித்து ஜெபிப்பாங்க இல்லையா. ஆமென். 20 அதே அதிகாரத்தில் 20 வசனம் பிற்பகுதியில் இப்படியாக வாசிக்கிறோம், அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுறாங்க, எப்படி யுத்தம் பண்ணுறாங்க, ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நம்பி யுத்தம் பண்ணுறாங்க. மாமசத்தில் யுத்தம் பண்ணலை, ஆவியில் ஆவியின் வானமண்டலத்தில் உள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து நான் ஜெபிச்சா நடந்துரும், நான் உபவாசம் பண்ணால் ஆண்டவர் இது செஞ்சிருவார். நிறைய பேர் இப்படி சொல்கிறது கேட்டோம், நான் ஒரு நாள் ஜெபிச்சா போதும் இதெல்லாம் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து யுத்தம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பங்களை அவர் கேட்டருளினார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை, அப்படிப்பட்ட யுத்தம் செய்து ஜெபிக்கிற, அந்த வெற்றி பெறுகிற ஒரு வெற்றியுள்ள ஒரு யுத்தம் செய்கிற ஒரு காரியம் இல்லையா. நம்முடைய சந்ததியும் அப்படிதான் மாறணும் கண்டிப்பாக என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னும் நம்ம பார்த்தோம்னா 1 நாளாகவும் 12 நீங்கள் வேதத்தை திருப்பி நீங்கள் அப்புறமா படிச்சிங்கன்னா அதில் பார்க்கும்பொழுது யுத்தத்துக்கு யுத்தம் செய்கிற நிறைய பராக்கிரமசாலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தாவீதோடு கூட கூடிக்கொண்ட பராக்கிரமசாலிகள், ஒவ்வொருவரும் வித்தியாசமான பராக்கிரமசாலிகளை நம்ம பார்க்கிறோம். அப்போது அம்பு எய்கிறதுக்கான பராக்கிரமசாலிகள், அப்புறம் பரிசை ஈட்டிய 8 சிங்கமுகம் போன்ற பராக்கிரமசாலிகள், அப்புறம் நிறைய இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தா நிறைய பேர் யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலிகளாக இருப்பார்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க யுத்தம் பண்ணுகிறவங்களாக இருக்கணும், அவங்க சிங்க முகமாக இருக்கணும், அது எப்படின்னா எந்த சாத்தானுக்கும் பின்னிட்டு போயிடக்கூடாது, தைரியமாக இருக்கணும், தைரியமாக யுத்தம் பண்ணணும். எங்கள் பிள்ளைங்க யுத்தத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது, யுத்தத்தில் வெற்றி எடுக்கிற சந்ததியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கண்டிப்பாக நம்ம சந்ததிகளை கத்தர் யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலிகளாய் கத்தர் மாற்றுவார். தேசத்தில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ குழப்பங்கள், சந்ததிகள் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு சந்ததி எழும்புனா போதும், ஒரு பராக்கிரமசாலி எழும்புனா போதுமே, யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்குமே. ஆமீன். பராக்கிரமசாலிகள் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்போ கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் நம்ம சந்ததியார். ஏன்னா உன்னதத்திலிருந்து வரும்
ஒரு பலனால் நிரப்பப்படுவீர்கள் என்று நம்ம பார்க்குறோம். உன்னதத்திலிருந்து அந்த வருகிற அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் நமக்கு பலத்தை கொடுக்குற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து நிற்க நம்மளை பராக்கிரமசாலிகளாக, ஆவியில் பலன் உள்ளவர்களாக, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு பெண்மணி, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என்னுடைய பிள்ளைகள் பாவம், அவங்க சின்ன பிள்ளைகள், அவங்களால என்ன பராக்கிரமசாலிகளாக இருக்க முடியுமா, அவங்களால யுத்தம் செய்ய முடியுமான்னு. ஆனால் நம்மளுடைய சந்ததி ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவங்க பராக்கிரமசாலிகளாய் மாறுவார்கள், யுத்தத்தில் வல்லவர்களாய் ஆண்டவர் அவர்களை அபிஷேகிப்பார். ஹாலலூயா. எப்படி ஒரு கிதியோனுக்கு, சிம்சோனுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியினால் நிரப்பி அவங்களை பராக்கிரமசாலிகளாய் மாற்றினாரோ, அப்படி நம்முடைய பிள்ளைகளை அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பெயர் அட்டவணைகள்லேருந்து நம்ம எப்படி ஜெபிக்கலாம், ஆண்டவர் எப்படிலாம் ஜெபிக்கலாம் என்று நமக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், சந்ததிகளை நம்ம பார்க்குறோம். பெயர் அட்டவணைகள் என்றாலே அவர் இவர்களை பெற்றார்கள் என்று பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து பார்க்குறோம். அப்போ நம்ம குடும்பத்தில், நம்முடைய தேசத்தில் இந்த குழந்தையின்மை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பிள்ளையை தரணும். ஏன்னா நீங்கள் பழுகி பெருங்குங்கள், இந்த பூமியை நிரப்புங்கள் என்பது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஸோ நம்ம பிள்ளை இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் வீட்டில் ஒருவேளை அப்படிப்பட்ட ஆசீர்வாத குறைவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த வம்ச வரலாறுகளில் நம்ம பார்க்குறோம், பிள்ளைகள் சந்ததிகளில் ராஜாக்களாக இருந்தார்கள், பிரபுக்களாக தோன்றினார்கள் என்று நம்ம பார்க்குறோம். நம்முடைய சந்ததியில் கூட அப்படிப்பட்ட பிரபுக்கள் ராஜாக்கள் எழும்பணும் என்று ஜெபிக்கணும். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், நம்முடைய சந்ததிகள் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருக்கு சேவையம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். நான்காவதாக ஜெபிக்கிற ஒரு சந்ததியாக இருக்கணும். ஐந்தாவதாக யுத்தம் செய்து ஜெபிக்கிற ஒரு சந்ததியாய், பராக்கிரமசாலிகளாக இருக்கணும், ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். இந்த ஐந்து காரியங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஐந்து காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்த ஒவ்வொரு காரியத்தை வைத்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவதாக தகப்பனே, ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளை கொடுத்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்களோடு கூட இணைந்து வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. அவர்கள் குடும்பத்தில் யாராவது குழந்தை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுங்கப்பா. எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய குடும்பங்களிலே மலடும் கற்பும் விழுதலும் இருப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை தாங்க ராஜா. அப்படியே கர்த்தாவே, எங்களுடைய சந்ததிகள் ஆண்டவரே ஆளுகிறவர்களாக இருக்கணும் அப்பா, பிரபுக்களாக இருக்கணும் அப்பா. உயர்ந்த ஸ்தானத்தில் பிள்ளைகளை வைங்க. தலைவர்கள் இவர்கள் எழும்புவார்களாக. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. அப்படியே தகப்பனே, உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியாக எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே எங்களுடைய சந்ததி மாறட்டும் ஐயா. ஊழியக்காரர்கள் எங்கள் சந்ததியில எழும்புவார் ராஜா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் சந்ததி உம்மை சேவிக்கிறவர்களாய் மாறுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே ஜெபிக்கிற சந்ததிகளை எழுப்பி தாங்க ராஜா. ஆண்டவரே, எந்த காரியம் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலையை மாற்றக்கூடியது ஜெபம் அப்பா. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களாக அவர்களை மாற்றி, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாய் மாறுவதாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. அப்படியே கர்த்தாவே, யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற பராக்கிரமசாலிகளை எங்கள் சந்ததியில எழுப்புங்கப்பா. எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துரு பல விதங்களில் வரும் பொழுது, ஆண்டவரே தேசத்துக்கு விரோதமாக பல விதங்களில் போராட்டங்கள் வரும் பொழுது, இயற்கை சீற்றத்தினால அழிவுகள் வரும்போது, அதை ஆண்டவரை தடுத்து நிறுத்தக்கூடிய யுத்த வீரர்கள் தேவை அல்லவா? ஜெபித்து ஜெபித்து யுத்தம் பண்ணி பண்ணி ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற, குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் சேமத்தை கொடுக்கக்கூடிய யுத்த வீரர்கள் தேவை அப்பா. எங்கள் சந்ததிகளில் அப்படிப்பட்ட யுத்த வீரர்களை எழுப்புங்க. உம்மை நம்பி, உம்மை சார்ந்து
ஆண்டவரே மாம்ச பலத்தோடு அல்ல ஆண்டவரே ஆவியின் பலத்தோடு யுத்தம் பண்ணுகிற ஆவியின் சர்வாயுத வர்க்கங்களோடு யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்களை எழுப்பி தாங்க. யுத்த வீரர்களாய் எங்களை மாற்றுங்க, எங்கள் சந்ததிகளை மாற்றுங்க. கர்த்தர் அப்படி செய்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம 5 காரியங்களை இந்த காரியங்களிலிருந்து கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இன்னும் 5 காரியங்கள், இன்னும் 5 ஜப குறிப்புகள் இந்த பெயர் அட்டவணைகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் பாடுவோம், ஆனந்தமாய் நாமே அருமையா இயேசு அளவில்லா கிருபை. அனுதின ஆத்மமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே வீரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே வீரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் கருணையாய் இதுவரை கைவிடாமலே மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோ கருணையாய் கண்மணி போல் எம்மை கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோ ஆத்மமே ஆத்மமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே. பொங்கிடுதே வீரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே ரமலாஷ்யந்தரணம். படகிலே படுத்து உறங்கினாலும் படுகுயல் அடித்து அவர்
மகிழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் பெயர் அட்டவணைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஜெப குறிப்புகளை நம்ம இன்னைக்கு தியானித்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து தியானிக்கலாம். தொடர்ந்து எப்படிப்பட்ட சந்ததிகளை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து என்னுடைய சந்ததியும் இப்படி மாற்றுங்கப்பா என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அடுத்ததாக நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று நாளாகமும் 6:1 ஒன்றிலிருந்து வாசிக்கலாம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இது லேவியின் குமாரர்கள், லேவியின் சந்ததி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வரிசையாக அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த லேவி என்றாலே ஆண்டவர் அவர்களை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் 31:1. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும். இதில் பார்க்கும் பொழுது சங்கீத சேவையை நடத்துவதற்கு, அதாவது பாடல் ஆராதனை துதி துதியை செய்வதற்காகவே, அதை நடத்துவதற்காகவே ஆலயத்தில் ஒரு குரூப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் நம்முடைய கூட்டங்களில் பார்க்கும் பொழுது, ஆராதனைகளில் பார்க்கும் பொழுது, முதலாவதாக கர்த்தரை துதிக்கிறவங்க, ஆராதனை நடத்துகிறவங்க அந்த சங்கீத சேவையை செய்கிறாங்க இல்லையா. ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளைகள். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த அடுத்த வசனமும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீத சேவையுடன் பணிவிடை செய்தார்கள். ஸோ சங்கீத சேவை, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம், ஒரு பணிவிடை ஊழியம். லேவியின் குடும்பத்தாரே ஆசாரியர்களாக கர்த்தர் அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறார். பலிபீடத்தில் போய் பலியை செலுத்துகிற காரியம், மக்களுக்காக ஜெபிக்கிற காரியம், ஊழியம் செய்கிற காரியம், அதில் ஒரு சேவை தான் சங்கீத சேவை. இன்னும் இப்போ 9:1 நம்ம திரும்புவோம். 9:30-33 வரைக்கும். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லுமின் மூத்த குமாரனாகிய மத்தேத்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது.
அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. அடுத்த வசனம், இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டி இருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். இதில் பார்க்கும் பொழுது ஒரு குரூப் வந்து பரிமள தைலத்தை அவங்க கொண்டு வருகிறவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பலகாரம் சுடுகிற காரியம், அப்பவெல்லாம் சுட்டு அந்த பலிபீடத்தில் வைக்கணும் இல்லையா, அந்த இடம் அந்த காரியத்துக்கான ஒரு குரூப் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா 28 வசனத்தில் ஆராதனை பணிமூட்டுகளை ஒரு சிலர் இடத்துல அதை வச்சுருப்பாங்க, ஒப்பு வைத்திருப்பாங்க. அவங்க அந்த ஆலய அந்த ஆராதனைக்கு ஆராதனை நேரத்தில் பலி செலுத்தப்படுற நேரத்தில் அந்த பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து கொண்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு போய் அடுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் பார்க்கும்போது 26 வசனத்தில் பொக்கிஷ சாலை, அதாவது பணத்தில் ஒரு விசாரணை, அதாவது இப்போது ட்ரெஷரர் சொல்கிற மாதிரி அந்த பொருளாதாரத்தை கவனிக்கிறதுக்காக சில ஊழியங்கள், இப்படி ஒவ்வொருவரையும் அவரவர் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஆசாரியருடைய குமாரர்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்துக்கென்று நியமித்திருந்தாங்க. அவரவர் அவரவர் வேலையை செஞ்சாங்க, சங்கீத வேலை செஞ்சாங்க, இரவும் பகலும் ஆராதனை நடத்துறதுனால மற்ற வேலைகளை அவங்க செய்ய மாட்டாங்க, மற்ற வேலைகளுக்கு மற்ற பிள்ளைங்க. ஸோ இதுலேருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு சந்ததியை நம்ம பார்க்கும் இல்லையா. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்கலாம், வேலை செஞ்சாலும் அந்த ஆராதனைக்குரிய காரியங்களை அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமே, என்னுடைய பிள்ளைங்க ஊழியம் செய்யணும் விரும்புகிறேன் சப்பா, ஒருவேளை ஃபுல் டைம் அவங்க ஊழியத்துக்கு வரலைனாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய பொருளாதாரத்தினால ஊழியம் செய்யலாம், ஜெபத்தினால் ஊழியம் செய்யலாம், அப்புறம் மிஷினரிஸை ஸ்பான்சர் பண்ணி அப்படி ஊழியம் செய்யலாம், அல்லது ஆலயத்தில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணி அந்த ஊழியத்தை செய்யலாம், பாடி ஆராதனை செய்கிற ஊழியத்தை செய்யலாம், எதுவுமே திறமை இல்லைனாலும் உட்காந்து பாய் போட்டு க்ளீன் பண்ணி சர்ச்சை க்ளீன் பண்ணி கைத்தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஊழியத்தை செய்யலாம் இல்லையா. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும், அதுதான் இதுலேருந்து நம்ம அறிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கணும். என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க என்னுடைய சந்ததி ஊழியம் செய்கிறவங்களாக ஏதோ ஒரு விதத்தில் உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக உபயோகமான பாத்திரமாக பணிவிடை செய்கிற பாத்திரங்களாக மாற்றுங்கப்பான் ஜெபம்னும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, அடுத்ததாக இந்த சந்ததிகளில் என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட சந்ததியாக இருந்தாங்க என்று பார்க்கும் பொழுது அதே 1 9 அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசிங்க. லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காவல் காத்து வந்தார்கள். 21 வசனத்தில் பார்க்கிறோம், மெசல்பியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாய் இருந்தான். இந்த வசனங்கள்லேருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னா, கர்த்தருடைய சந்ததியார், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேல் சந்ததியாரில் காவல் காக்கிற வேலையை அந்த சந்ததியார் செய்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். காவல் காப்பது என்பது ஒரு பாதுகாப்பின் ஒரு வேலையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எப்படி பாதுகாக்க முடியும், இவங்க வாசஸ்தலங்கள் நின்று பாதுகாத்தது போல எந்நேரமும் நம்ம பிள்ளைகளுக்காக பின்னாடியே காவல் காத்து கொண்டு போக முடியுமா? இல்லை, நம்ம ஜெபத்தில் நம்ம காவல் செய்ய வேண்டும். நம்ம ஜெபிக்கும் பொழுது இரத்த கோட்டைக்குள்ளாக நான் என் குடும்பத்தை வைக்கிறேன், என் பிள்ளைகளை வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பரிசுத்த பாதுகாப்பை கட்டளையிடுவார். இப்படி காவல் செய்கிற ஒரு சந்ததியாக, ஜெபிக்கிறவர்களாய் அந்த விழிப்புணர்வு பெற்ற ஒரு சந்ததியாக, அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக எப்பொழுதும் ஒரு விஜிலண்ட்டாக எப்பொழுதும் இருக்கிற அந்த எப்போவுமே அந்த
போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா எந்த நேரத்திலும் சத்ரு வரலாம். அந்த ஆர்மியிலலாம் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த சமயத்திலும் சத்ரு எதிரி நம்ம பாளையத்துக்குள்ளே நுழைந்திடக்கூடாது என்று சொல்லி அவங்க காவல் காக்கிறது உண்டு. அதே போல் நம்முடைய சந்ததியாரும் நம்ம பிசாசின் கிரியைகளிலிருந்து நம்ம பாதுகாக்கிற ஒரு காவலாளர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். இதே போல் 23 ஒரு வசனம் இருக்கிறது. 1 நாளாகமும் 23:32. ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாக இருந்தது. இதையே அவங்க ஒரு வேலையாய் வைத்திருந்தாங்க. இதை ஒவ்வொரு நாளும் அதை தவறாமல் செய்து வந்தாங்க. இப்படி நம்மளும் நம்முடைய சந்ததியாரும் இதை ஒரு ஒரு ருட்டீனாக நம்ம காவல் காக்கிறது, ஒரு பாதுகாப்பின் ஜெபத்தை செய்வது ஒரு ருட்டீனாக நம்ம நம்ம வாழ்க்கையில் மாறணும். ஆமே. ஆண்டவருடைய நோக்கம், நம்மை குறித்த ஒரு நோக்கமே நம்ம ஒரு காவல்காரனாக இருக்க வேண்டும். இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 33:2-9 வரைக்கும் பார்க்கும் பொழுது அதில் வந்து ஆண்டவர் சொல்லுவார், நீ வந்து ஒரு காவல்காரனாக இருக்கணும். எசேக்கியேல் 33:7 நம்ம வாசிப்போம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இங்கே பார்க்கும்போது ஒரு காவல்காரனுடைய வேலை, நீ முதல்ல சொன்னது போல் பாதுகாக்கிறது, பாதுகாத்து அந்த ஜெபித்து ஜெபித்து பாதுகாக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா காவல்காரன் என்ன செய்யணும்னா, அந்த ஒரு நகரத்தை பாதுகாத்துட்ருக்கும் பொழுது எதிரிகளின் சேனை வருது அப்படின்னு தெரிஞ்சால் உடனே எச்சரிக்கணும், எச்சரிப்பு கொடுக்கணும். ஏதோ ஒரு கூட்டம் வருது, யுத்தத்துக்கு ஒரு சேனை வருகிறது என்று எச்சரிக்கணும். எச்சரித்தா உடனே இவங்க வந்து யுத்தத்துக்கு ரெடியாகி அங்குள்ள வீரர்களை திரட்டிட்டு எதிர்த்து நிற்பதுக்கு வருவாங்க. ஆனால் இவன் அதை பார்த்தும் பார்க்காம எச்சரிக்காமல் இருந்தால் பட்டயம் வந்து ஜனங்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு போயிடும் இல்லையா. இவங்க ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டு இருப்பாங்க, எதிரிகள் வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை வைத்து நீ ஒவ்வொரு நாளும் அவர்களை எச்சரிக்கும். ஸோ காவல்காரனுடைய வேலைன்னு சொல்லும் பொழுது காவல் காக்கிறது மாத்திரம் கிடையாது, எச்சரிக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு டியூட்டி. ஸோ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே என் பிள்ளைங்க பாதுகாப்பின் ஊழியத்தையும் செய்யணும், எச்சரிப்பின் ஊழியத்தையும் செய்யணும். எச்சரிக்கணும், ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் சீக்கிரம் வருவார், அல்லது நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு தண்டனை உண்டு என்று எச்சரிக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காவல்காரராக இருக்கணும். இன்னும் பார்த்தா இந்த காவல்காரனுடைய இன்னொரு வேலையை குறித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 38:7 எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. ஆமென். காவல்காரர் முதல்ல பாதுகாக்கணும், காவல்காரர் ரெண்டாவது எச்சரிக்கணும், மூணாவது அவங்க ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படணும், முதல்ல அவன் ஆயத்தப்படணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். ஸோ ஆண்டவருடைய வருகை வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது, அதுக்கு முதல்ல நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மோடு கூட சேர்ந்த ஜனங்களை, நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். ஸோ ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய சந்ததி, நாங்கள் என்னுடைய சந்ததிகள் காவல்கார ஊழியத்தை செய்ய, பாதுகாப்பின் ஊழியத்தை செய்ய, ஆண்டவரே எச்சரிப்பின் ஊழியத்தை செய்ய, ஆயத்தப்படுத்துகிற அந்த காவல்கார ஊழியத்தை செய்கிற சந்ததியாக எங்களை மாற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பெயர் அட்டவணைகளிலிருந்து அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். முன்பு நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சும்மா அப்படியே வாசிச்சு விட்டுறோம், அநேகர் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறோம். ஆனால் அதிலிருந்தும் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கி அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னது எவ்வளோ உண்மை என்பதை இன்றைக்கி நம்ம இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழாது, அது செய்ய நினைத்த காரியத்தை அது நிறைவேற்றும் என்ற வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம வாசிக்கும் பொழுது அதெல்லாம் உண்மை என்பதை நம்ம திரும்பவும் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். 8வதாக ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம்.
ஆதியாகமம் 25 அதிகாரம் 1-2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாம் கேத்ராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். இங்கே நம்ம பார்க்குறோம் ஆபிரகாம் சந்ததியில் கேத்ராள் மூலமாக வந்த மீதியான் என்ற ஒரு சந்ததியை நம்ம பார்க்குறோம். மீதியானியர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை அழிக்கும்படி அவர்களுக்கு யுத்தம் செய்கிற ஒரு சத்ருவான ஒரு சந்ததியை நம்ம பார்க்குறோம். இந்த மீதியானியர் வந்து நியாயாதிபதிகளில் நம்ம பார்த்தோம்னா எல்லாம் அவங்களுடைய ஆகாரத்தை திருடிடுவாங்க, விளைச்சலை கெடுத்துருவாங்க, அவங்கள பயப்படுத்தி அவங்க எல்லாருமே குகைக்குள்ளே போய் ஒளிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு மீதியானியர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, வெட்டுகிளிகளை போல திரளாய் பரவி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சத்துருக்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு விரோதமாக எழும்பின ஒரு சந்ததி என்று சொல்லலாம். அதே போலதான் ஆதியாகமம் 10:6 நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 10:6, காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். 15 நம்ம வாசிக்கலாம். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். இங்கே நம்ம கானானை குறித்து நம்ம பார்க்குறோம். கானானியரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான ஒரு சந்ததியார். கானான் தேசத்தில் அவங்க இருந்தாங்க. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு கொடுத்த பொழுது உள்ளே போக முடியாதபடிக்கு பல விதங்களில் அவர்கள் சத்துருக்கள் போராடினாங்க. கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்ததுனால சிசரா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியாயாதிபதிகள் 4:5 இஸ்ரவேல் புத்திரரோடைய போராடி அவங்கள கொடுமையாய் ஒடுக்கின ஒரு சத்துரு தான் கானானியர். பல விதங்களில் கானானியர் அவர்களுக்கு முள்ளுகளாக, விழாக்களுக்கு ரொம்ப சவுக்கு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சந்ததி தான் கானானியர். இஸ்ரவேல் புத்திரரை நிம்மதியாக வாழ விடாதபடிக்கு கெடுத்த சத்துருக்கள். ஸோ இந்த வம்ச வரலாறில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இந்த கானான் வந்து நோவாவுடைய சந்ததி தான், ஆனால் அந்த சந்ததியிலையும் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமீன். ஆபிரகாமும் ஆண்டவருடைய சந்ததி தான், ஆபிரகாமுடைய வம்சத்தில் தான் யாக்கோபு மற்ற எல்லாருமே பிறந்தாங்க. ஆனாலும் இன்னொரு வகையில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு சந்ததி எழும்பினது. மீதியானியர் எழும்பினாங்க. அதே மாதிரி இஸ்மவேலர் கூட துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் அந்த துஷ்ட மனிதனாகிய இஸ்மவேல், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனும் பிறந்தான். அதே போல் ஆதியாகமம் 19:37 நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 19:37, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னம்மி என்று பெயரிட்டாள். அவன் இன்னொரு வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இங்கே மோவாபியர் அம்மோனியர்ங்கிற ஒரு சந்ததியை பார்க்குறோம். இவங்க அருவறுப்பான சந்ததி, அருவறுப்பான விதத்தில் பிறந்த பிள்ளைங்க. இவங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கடைசியில் பார்க்கும்பொழுது மோவாபியர் அம்மோனியர் கூடிக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினதை, அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினதை பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்கள் ஒரு பக்கம் மோவாபியரும் அம்மோனியரும், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்ததும் இவங்க தான். ஆமே. இப்படியே அநேக சத்துருக்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய சந்ததி தான், ஆனால் அந்த சந்ததியில் சத்ருவான துஷ்டமான சந்ததியார் எழுமினதும் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 36:9 நம்ம இப்படி ஒரு காரியத்தை பார்க்குறோம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 36:9, சேகீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். ஏசா யார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்குடைய மகனாகிய ஏசா. ஆனால் அவர் வந்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், தன்னுடைய பெற்றோருக்கு கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு சந்ததி, ஒரு மகனாக காணப்பட்டார் என்று பார்க்குறோம். வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர்கள்
ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏசாவையும் தன்னுடைய மனைவி குறித்தும் அப்படி போடப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மனநோவாய் அமைந்த ஒரு சந்ததி, மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிற ஒரு சந்ததியாய் நம்ம பிள்ளைகள் இருக்கணுமே தவிர இப்படி ஏசாவின் சந்ததியை போல இருக்கக்கூடாது. இதே மாதிரி ஏசாவுடைய சந்ததியில இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கும் மறுமன்னையாட்டி ஆகியிருந்து எலிபாசுக்கு அமிலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். இங்கே அமலேக்கியரை பார்க்கணும் இல்லையா? அமலேக்கியரும் நமக்கு தெரியும், இஸ்ரவேல் புத்திரர். அவங்கள எகிப்து விட்டு வெளியே வரும் பொழுது கானானுக்கு போக விடாதபடிக்கு வழிமறித்தவர்கள், ஆசீர்வாதத்தை திருடினவங்க. அதே மாதிரி சவுலுடைய நாட்களிலேயும் அந்த அமலேக்கு வந்த பொழுது அமலேக்கியர் யுத்தம் பண்ணி வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், கம்ப்ளீட்டாக அவர்களை அழித்து போடு என்று சொல்லும் பொழுது சவுல் அழித்து போடலை. அதனுடைய விளைவு அவங்க சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தாங்க இந்த அமலேக்கியர். கடைசியில் பார்க்கும் பொழுது ஆமானும் ஒரு அமலேக்கியன்தான். மொர்தேகாயுடைய நாட்களில் அந்த அமலேக்கியன் எழுந்து யூத ஜனங்களையே கொலை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு எழும்பினான். ஸோ இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னென்னா, சந்ததிகளில் பிரபுக்களும் இருந்தாங்க, பணிவிடை ஊழியம் செய்கிறவங்களும் இருந்தாங்க, காவல்காரர்களும் இருந்தாங்க, யுத்தம் பண்ணுகிறவங்களும் இருந்தாங்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சந்ததியும் இருந்தாலும் இதே சந்ததியில் சத்துருக்களாக இருந்த பொல்லாத துர்க்குண மனிதர்களும் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? சந்ததியில் எழும்பிச்சு இன்னைக்கு கூட நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை நல்லா இருந்தால் இன்னொரு பிள்ளை கோபமான பிள்ளையா, எதிர்த்து பேசுகிற பிள்ளையா, கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள சிக்கியிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஸோ இதை வாசிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆண்டவரே பொல்லாத துர்க்குணமான மனுஷர்களாக இருக்கக்கூடாது, உமக்கு பிரியமான சந்ததியாக இருக்கணும், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர சத்ருவாக இருக்கக்கூடாது, உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், சாத்தானோடு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது, தேவ ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கணுமே தவிர தேவ ஜனங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடாது, குறிப்பாக பெற்றோருக்கு எதிர்ப்பாக பிள்ளைங்க இருக்கவே கூடாது. பிள்ளைங்க வந்து பெற்றோரை வேதனைப்படுத்துகிற சந்ததியாக இருக்கக்கூடாது. உண்மையிலே ஏசா மனநோவாக இருந்தான் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து பார்க்கும் பொழுதும் பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிற காரியம், ஆண்டவரே என் பிள்ளைகள் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும், சத்துருக்களாக இருக்கவே கூடாது. ஆமே. யோசேப்பை குறித்து அவருடைய தகப்பன் சொல்லும் பொழுது யோசேப்பு கனி தரும் செடி என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறார். அப்படிப்பட்ட சந்ததிகள் நம்முடைய சந்ததியில் தோன்றணும். மனநோவாக இருக்கிறவர்கள் அல்ல, அவங்களை குறித்து யோசிக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் உண்டாகிற ஒரு சந்ததி நம்ம சந்ததிகளாக இருக்கணும் என்று நம்ம ஜெபிக்கணும். ஆமீன். குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் யூஸ்ஃபுல்லான சந்ததியாக இருக்கணும். எதிர்ப்பான அந்த ரொம்ப கோபப்படுத்துகிற தேவையில்லாத சண்டை போடுற அப்படிப்பட்ட சத்ருவான சந்ததியாக இருக்கக்கூடாது என்று நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒன்பதாவதாக ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இந்த சந்ததிகள் காரியங்கள்லிருந்து, இந்த பெயர் அட்டவணைகள்லிருந்து நம்ம இன்னொரு காரியத்தை ஒன்பதாவதாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். மத்தேயு 1:3 வாசிக்கலாம். 3 வசனம், 5 வசனம், 6 வசனம். மத்தேயு 1:3-5:6. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். 5 வசனம், சல்மோன் போவாஸை ராகாவினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். 6 வசனம், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். இங்கே நம்ம 4 பெண்களை குறித்து நம்ம பார்க்குறோம். முதலாவது 3 வசனத்தில் தாமாரை குறித்து பார்க்குறோம். 5 வசனத்தில் ராகாவை குறித்து பார்க்குறோம், மற்றும் ரூத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்தது 6 வசனத்தில் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலை குறித்து நம்ம பார்க்குறோம். 4 பேருமே ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததியிலிருந்து வந்தவர்கள். 4 பேருமே தவறான வாழ்க்கை முறை வாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம். ரூத் பாவம் செய்யாதவளாக இருந்தாலும் அவங்க
அந்நிய தேவர்களை பின்பற்றின ஒரு ஸ்திரீயாக இருந்தார்கள். மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாங்க. தாமாரை குறித்து தெரியும். தாமார் கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ ராகாப் எரிகோ பட்டணத்தில் இருந்த ஒரு வேசி. உரியாவின் மனைவி குறித்து தெரியும். பத்சேபாள் உரியாவோட மனைவியாக இருந்தும் தாவீதினிடத்தில் சாலமோனை பெற்றாங்க என்று நமக்கு தெரியும். இந்த நான்கு பேருமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இல்லைனாலும் ஆண்டவருடைய சந்ததியில் வர ஒரு ஒரு பாக்கியத்தை பெற்றாங்க. எப்படி பெற்றாங்க என்று சொல்லும் பொழுது, யாராக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல அவங்க வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவங்களிடத்துல நம்ம ஆண்டவரிடத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாக சந்ததியாக நம்ம ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. உங்களுடைய முன்பான ஒரு வாழ்க்கை ரொம்ப அசுத்தமாக இருந்தாலும், ரொம்ப பெருமையாக வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாததாக இருந்தாலும், ஆண்டவர் உங்களை உங்களுடைய காரியங்களை குறித்து அவர் பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நான்கு பெண்களும் அவங்களை குறித்து அவங்க அந்த சமுதாயத்தில் அவங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரிகளாக இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஆண்டவரிடத்தில் அவங்க வரும் பொழுது ஆண்டவர் அவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வாதமான சந்ததியை இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததிக்குள்ளாக. இந்த பெயர் அட்டவணைகளில் வேறு எந்த ஒரு மனைவியோட பெயரும் குறிப்பிடப்படலை. ஆனால் இந்த நான்கு பெண்களுடைய பெயரை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வாண்டடாக ஆண்டவர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய மெசேஜை சொல்ல விரும்புகிறார். எப்படிப்பட்ட சந்ததியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பேக்ரவுண்டாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் அவர்களை உயர்த்த, அவர்களை ஆசீர்வதிக்க, அவங்களோட சந்ததியை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நிரூபிக்க இங்கே ஆண்டவர் இந்த நான்கு பெண்களை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே சாராளை கொண்டு வரலை, விசுவாச தாயாகிய சாராளை கொண்டு வரலை, ரெபேக்காளை கொண்டு வரலை. ஆனால் இப்படிப்பட்ட பெண்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே மற்றவங்களுடைய குறைகளையே நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் குறைகளை பார்க்கிறவர் அல்ல. குறைகளை ஆண்டவரிடத்தில் சொன்ன உடனே அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறான பாதையில் போகிறவங்களாக இருந்தால், அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் இருந்தால், இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றுங்க. எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உம்முடைய சந்ததியாய் மாற்றுங்கப்பா, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாற்றுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம்ம இந்த வம்ச அட்டவணைகளிலிருந்து மற்றொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தை வாசிப்போம். ஒன்று நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் 9-10-11 வசனங்களை வாசிக்கலாம். கிழக்கே ஐப்பிராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலேயா தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறம் எல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தை சேர்ந்த சந்ததிகளும் ஒவ்வொரு இடத்துல குடியேறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து வாசித்தா நிறைய இடங்களில் அப்படி தான் அவர்கள் வாசம் பண்ணினார்கள், குடியேறினார்கள் என்று போடப்பட்டிருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறது என்னென்னா, ஆண்டவர் சந்ததிகளை பெருக பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர்களுக்கான குடியிருப்புக்கான எல்லைகளையும் கர்த்தர் குறித்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்தந்த சந்ததிக்கு இந்தந்த இடம். யோசுவாவில் பார்க்கும் பொழுது அங்கேயும் ஒரு பெரிய அட்டவணை இருக்கும். ரூபன் ஒவ்வொரு கோத்திரமும் எங்கே எங்கே அவங்க சீட்டு போட்டு பங்கு எடுத்து ஒவ்வொரு எல்லையில் வாசம் பண்ணாங்க என்று சொல்லப்பட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம், ஒருவேளை இன்றைக்கி நமக்கு வந்து ஒருவேளை ஒரு எல்லை இல்லாமல் இருக்கலாம், வாடகை வீட்டில் குடியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் குடியிருப்புக்கான எல்லையை நியமிக்கிறது நீங்கள் தானே, நான் குடியிருப்பதற்கான ஒரு நல்ல எல்லையை எனக்கு தாங்க. நாங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் என் ஜனம் குடியிருக்கும்னு சொன்னீங்களே,
அப்படிப்பட்ட சமாதானமாய் குடியிருக்க, நிலையான வாசஸ்தலங்களில் குடியிருக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் நமக்கு நியமிப்பார். ஒருவேளை திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைங்க இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், நான் எந்த குடும்பத்தில் போய் வாசம் பண்ணணுமோ நீங்கள் நியமித்த அந்த எல்லைக்குள்ளே என்னை கொண்டு போங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த எல்லைக்குள்ளேயும் எங்கே கொண்டு வந்துடாதீங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வீட்டுக்காக அப்புறம் நிலம் வாங்குவதற்காக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எனக்குன்னு குறித்த என்னுடைய எல்லையை எனக்கு காட்டுங்க, எனக்கு நீங்கள் வச்சுருக்கிற வீட்டை காட்டுங்க, எனக்குன்னு வச்சுருக்கிற நிலத்தை காட்டுங்க, மற்றவங்களுடைய நிலம் எனக்கு வேண்டாம், எனக்குன்னு நீங்கள் நியமித்த எல்லையில் நான் வாசம் பண்ணணும், என்னுடைய எல்லையில் சத்துருக்கள் வாசம் பண்ணக்கூடாது, சத்துருக்கள் எங்களுடைய எல்லையை பிடுங்கி போட்டக்கூடாது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக அப்படியே நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வம்ச அட்டவணைகளிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். 10 ஜெப குறிப்புகளை ஆண்டவர் இந்த வம்ச அட்டவணைகளிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, நம் சந்ததியாருக்காக, நம் குடும்பத்தினருக்காக ஜெபிக்க இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முன்பாகவே நம்ம 5 காரியங்களுக்காக ஜெபித்தோம். இப்போ நம்ம தியானித்த மீதியான 5 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? நம்முடைய சந்ததி ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், இன்னும் காவல் காக்கிற ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும், சத்ருவான துஷ்டமான துர்குணமான சந்ததியாராக இருக்கக்கூடாது, மாறாக ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு சந்ததியாய், ஆண்டவருடைய புகழை சொல்லுகிற ஒரு சந்ததியாய் இருக்க வேண்டும். இன்னும் அவங்கவுங்க இடத்துல குடியிருந்த சந்ததியை போல நம்முடைய சந்ததியும் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் குடியிருக்கும் என்று சொன்னது போல, நேர்த்தியான இடங்களில் நல்ல பங்கு கிடைத்தது என்று சொன்னது போல, நம்முடைய சந்ததியாருக்கு நமக்கு ஆண்டவர் நியமித்த அந்த இடத்துல குடியேறி சமாதானமான ஒரு வீடுகளில் தங்கி இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்ர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு ஊழியம் செய்கிற சந்ததிகளாக மாற்றுங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அப்படி மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த காவல் காக்கிற ஊழியம், மற்றவர்களை எச்சரிக்கிற ஊழியம், மற்றவர்களை பாதுகாக்கிற ஊழியம், அந்த ஊழியத்தையும் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் கொடுப்பீராக என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அநேக வேளையில் அப்பா கீழ்ப்படியாத பிள்ளைகளாய், ஆண்டவரே சத்துருக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் சந்ததிகள் மாறினாலும் இயேசு நாமத்தில் அவர்களை மாற்றுவீராக, அவருடைய இருதயத்தை மாற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற சந்ததிகளாக அவர்களை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்திலும் ஆண்டவர் அக்கிரமத்திலும் இருந்த எங்களை நீர் உயிர்ப்பித்தீரே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே அப்பா. அதே போல ஆண்டவரே, பாவத்தில் இருக்கிற பிள்ளைகள், அக்கிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்த தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தால் அவர்களை நிரப்பி நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சந்ததிகள் உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற சந்ததிகளாய், பிரியமான சந்ததிகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரயோஜனமுள்ள சந்ததிகளாய் நீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம் இவை எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. அதே போல தகப்பனே, குடியிருப்புக்கான எல்லைகளை ஆண்டவரே நியமிக்கிற தேவனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களோடு இணைந்து இந்த பைபிளை இந்த வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லைகளை நியமித்து கொடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. அவனவன் தன் தன் திராட்சை தோட்டத்தின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் தங்கியிருப்பான் என்று சொன்னபடி ஒவ்வொருவருக்காக கத்தர் கொடுத்த எல்லையில, குடியிருப்பின் எல்லையில நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் தங்கி இருக்க, சுகமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவரே கிருபை கொடுப்பீராக. குடும்பம் குடும்பமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிக்கிற சந்ததியாக வழி நடத்துங்கப்பா.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இதே போல அவங்க ஆண்டவரே வேதத்தை தியானிக்கும் பொழுதும் நிறைய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. மறுபடியும் நாங்கள் அடுத்த வாரம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக. நீர் பேசினதற்காக நன்றி, நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, தொடர்ந்து இடைபடுகிறதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேத பாட நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே எங்களுக்கே இவ்வளோ காரியங்கள் இந்த பெயர் அட்டவணையிலிருந்து இருந்திருக்கா. ஆண்டவர் இவ்வளோ காரியங்கள் நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குறார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இப்படிப்பட்ட ஆழங்களை, அதிசயங்களை, ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நீங்களும் தினமும் உங்களுடைய சந்ததியற்காக, ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம், ஆனாலும் விசுவாசத்தோடு ஜெபிங்க. என்னுடைய சந்ததி, ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிற சந்ததி, என்னுடைய குடும்பத்தினர், இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு எதிர்கால சந்ததி எனக்கு உண்டு பண்ணுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஒரு ஆசீர்வாதமான தேவ பக்தி உள்ள, ஆண்டவரை தொழுது கொள்கிற, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு சந்ததியை உங்கள் சந்ததியாய் மாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் அறிந்தபடி நாளை இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. அது 1 மணி வரைக்கும் மட்டும்தான் நடைபெற்று கொண்டு வருகிறது. நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இரவு நேரத்தில் ஜெபிப்பது ஒரு தேவ பலனை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் தெரிந்த நண்பர்களிடத்தில் இதை குறித்து பேசுங்க. நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் தேசத்தில் குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்று நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமும் 9:00 ஆமீன். இந்த அதிகாரத்தை வாசிங்க. அதிலிருந்து கூட கர்த்தர் நாம் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அதில் இருக்கிற ஜப குறிப்புகளை வைத்து ஜோம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி உங்கள் குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் படுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் தலைத்து ஓங்கும்படி கர்த்தர் செய்து வாழ்ந்திருக்க செய்வார். ஆமீன். மீண்டும் அடுத்த வாரம் வேதமை மன மகிழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.